அன்பை பற்றி அருட்தந்தை அவர்கள் அழகாக பேசினார்கள் அவர்கள் இன்னும் அதை இன்னும் எப்படி அழகாக சொல்ல முடியும் என்பதற்காக திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் வருகிறார் உடன் பிறந்த தம்பியரும் உடன் பிறவா தம்பியரும் என்ற தலைப்பில் அன்பின் வலிமையை பற்றி பேச திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் வரும் முன் அவர்களை பற்றிய சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அம்பதரவியின் ஆசிரியர் அவர்கள் என்பது நமக்கெல்லாம் தெரியும் அதற்கு முன்னதாக அவர்கள் தினமணி நகர் ஐராதம் மகாதேவன் இருந்தபொழுது அதன் துணை ஆசிரியராக பணியாற்றிய பெருமைக்குரியவர் இந்திரா பாரத் பாரதசாரதியின் நாடகங்களை ஆய்வு செய்து டாக்டர் பட்டம் பெற்றவர் நா பார்த்தசாரதியின் தீபம் மீது துணை ஆசிரியராகவும் இருந்திருக்கிறார் எழுத்தாளர் சுஜாதாவின் அம்பலம் இணைய எதிரில் ஆசிரியராக பணியாற்றியிருக்கிறார்கள் ஞானபீட தொகுப்பு நேஷனல் புக் தொகுப்புகளில் இவரின் கதைகள் இடம்பெற்றுள்ளன இவரது கதைகள் இந்தி தெலுங்கு உள்பட பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன பெருமாள் முருகன் சிவசங்கரி போன்றவர்கள் தொ தொகுப்பிலும் இவருடைய கதைகள் இடம்பெற்றிருப்பது மகிழ்ச்சிக்குரியது எழுத்தாளர் மட்டுமல்ல நாடக நடிகரும் கூட எழுத்தாளர் கல்கியாக காற்றினிலே வருங்கிற நாடகத்தில் இவர்கள் நடித்திருக்கிறார்கள் இந்தியாவில் டெல்லி கல்கத்தா பம்பாய் போன்ற நகரங்களில் மட்டுமல்ல சிங்கப்பூர் மலேசியா போன்ற இடங்களிலும் சுஜாதா போன்றவரோடு இணைந்து நல்ல பொழிவுகள் வழங்கியிருக்கிறார்கள் மிக தமிழக அரசு கலைமாமணி விருது பப்பாசி நிறுவனத்தின் பொற்கடி விருது மற்றும் இலக்கிய சிந்தனை விருது பாஞ்சசன்யம் விருது என்று பல விருதுகளை பெற்ற பெருமகன் எனது அன்புக்குரிய நண்பர் திரு திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் அவர்களோடு எனக்கு முப்பது ஆண்டுகள் பழக்கம் இன்று சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அவர்களும் நானும் ஒரு அந்த நட்புக்கு இன்று சந்தித்தது எனக்கு பெரிய வாய்ப்பாக இருந்தது என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்து அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன் என் போன்றால் பெரிதும் பதிக்கப்படும் டாக்டர் ஏசி முத்தையா அவர்களே மிக அழகாக வரவேற்புரை வழங்கிய பெரியணன் அவர்களே பெரியண்ணனா பெரியண்ணனா என்று விசாரித்து அறிந்தேன் அது பெரியணன் என்று தெளிவு ஏற்பட்டது கடந்த இரண்டு தினங்களாக நாராயண ஞான தேசிக சுவாமிகள் அவர்களுடன் உரையாடி பொழுதை கழித்ததில் நான் தெரிந்து கொண்ட அவரை பற்றிய செய்தி அவர் ஒரு ஞானக்கடல் கம்பராமாயணம் படித்ததில்லை என்று அவர் சொல்வதெல்லாம் ஒரு அடக்கம் கருதித்தான் என்பதை அவருடன் நான் நிகழ்த்திய விவாதங்கள் எனக்கு நிரூபித்தன திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களை பற்றி சுவாமிகள் அவர்களும் நானும் நெடுநேரம் உரையாடி கொண்டிருந்தோம் ஒரு நீதிபதி எப்படி இயங்க வேண்டும் எவ்வளவு தூரம் முதுகு வளையாமல் சமரசம் செய்து கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பதற்கெல்லாம் இன்று நம்மிடையே இலக்கணம் வகுத்து கொண்டிருப்பவர் திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் அவர்கள் அமர்ந்திருக்கிற மேடையில் அவர் அருகே அமர்ந்திருப்பது என்பது மிகுந்த பெருமைக்குரியது திரு ஜெகத்கஸ்பர் ராஜ் அவர்கள் உணர்ச்சி பூர்வமாக உரையாற்றிவிட்டு அமர்ந்திருக்கிறார் அவருக்கு ஞாபகம் இருக்கலாம் பல பல ஆண்டுகள் முன்பு நானும் அவருமாக ஒரு மேடையில் ஜெயகாந்தனோடு அமர்ந்திருந்தோம் அன்று அந்த மேடை வேறு ஒரு காரணத்திற்காக அமைக்கப்பட்ட மேடை ஆனால் விழா தொடங்கிய ஐந்து நிமிடத்தில் ஒரு செய்தி கிடைத்தது ஜெயகாந்தனுக்கு ஞானபீட பரிசு என்கிற அறிவிப்பு திரு ஜெகத்கஸ்பார் அவர்கள் சொன்னதன் பேரில் அன்றைய மேடை பொருண்மையை முற்றிலுமாக மாற்றி அதை ஜெயகாந்தனுக்கான பாராட்டு கூட்டமாக நாங்கள் நடத்தினோம் அது அவருக்கு நினைவிருக்கும் என்று நம்புகிறேன் நிறைய சிறுகதைகள் நீங்கள் வாசித்திருப்பீர்கள் கதாசிரியர் சொல்கிற மாதிரி சிறுகதைகள் உரையாடலாலேயே சிறுகதைகள் கடிதங்களாக சிறுகதைகள் என்று இப்படி பல்வேறு உத்திகளில் சிறுகதைகளை படைக்கிறார்கள் அப்படி இருக்கிற போது மேடை பேச்சையும் ஏன் சற்று உத்தியை வித்தியாசப்படுத்தி பேசக்கூடாது என்கிற சிந்தனை எழுந்து சில தலைப்புக்களில் வித்தியாசமான உத்திகளில் பேசுவது என்று நான் எண்ணி செயல்படுத்துவதில் அமைந்த ஒரு தலைப்பு இன்றைய தலைப்பு உடன்பிறந்த தம்பியரும் உடன்பிறவா தம்பியரும் இந்த உடன்பிறந்த தம்பியரும் உடன்பிறவா தம்பியரும் என்கிற தலைப்பில் இன்று நிகழ்கிற இந்த சொற்பொழிவு என்பது ஒரு ஒரு நபர் பட்டிமன்றம் உடன்பிறந்த தம்பியர் மூவர் அவரில் யார் தலை சிறந்தவர் ஏன் தலை சிறந்தவர் என்று பார்க்கவிருக்கிறோம் உடன்பிறவா தம்பியர் மூவர் அவர்களில் அதுபோலவே சிறந்தவர் யார் என்று தேர்வு செய்யப் போகிறோம் தேர்வு செய்த பிறகு இந்த அணியில் ஒருவரும் அந்த அணியில் ஒருவருமாக இறுதிப் போட்டிக்கு வருவார்கள் அவர்கள் இருவரில் யார் எதனால் ஏன் சிறந்தவர் அப்படி அவரை சிறந்தவர் என்று முன்னிலைப்படுத்துவதால் இன்றைக்கு நாட்டிற்கு நாம் என்ன செய்தியை தர முடியும் என்கிற ஒரு பட்டிமன்ற போக்கிலான பேச்சு இன்றைய என்னுடைய பேச்சு உடன் பிறந்த தம்பியர் சத்ருக்கணன் லக்ஷ்மணன் பரதன் இந்த மூவரில் காரணம் கூறி இருவரை தள்ளிவிட்டு ஒருவரை தேர்வு செய்ய வேண்டும் உடன்பிறவா தம்பியர் குகன் சுக்ரீவன் விபீஷணன் இந்த மூவரில் இருவரை தள்ளிவிட்டு ஒருவரை தேர்வு செய்ய வேண்டும் இதுதான் முதல் படிநிலை உடன் பிறந்த தம்பியரில் மூவரில் முதலில் நாம் எடுத்துக்கொள்வது சத்துருக்கணன் சத்துருக்கனனுக்கு ராமாயணத்தில் பெரிய பங்களிப்பு இல்லை அவனை ஒரு பாட்டுக்காரன் என்று சொல்கிற ஒரு மரபு இருக்கிறது ஒரே ஒரு பாடல்தான் அவன் சொன்னதாக வருகிற பாடல் அதற்கு பிறகு ஒரு ஒன்றரை அடிகள் அந்த பாடலில் தொடர்கின்றன சரியாக சொல்ல வேண்டுமானால் ஒரு ஒன்றரை பாட்டுக்காரன் அதை தவிர சத்துருக்கணனுக்கு பெரிய அளவில் ராமாயணத்தில் கம்பராமாயணத்தில் இடமில்லை பரதன் ராமன் பதினான்கு ஆண்டு ஆகிற தருணத்தில் வந்து சேரவில்லை என்பதால் சத்துருக்கனனிடம் வந்து தொழுது வேண்டுகிறான் நீ அரசாட்சி ஏற்றுக்கொள் நான் நெருப்பில் விழப்போகிறேன் என்று சொல்கிறான் அப்போது சத்ருக்கனன் சொல்வதாக அந்த ஒரு பாடல் காணாள நிலைமைகளை கைவிட்டு போனானை காத்து பின்பு போனானும் ஒரு தம்பி போனவர்கள் வரும் அவதி போயிற்றென்னா ஆனாத உயிர் விட என்று அமைவானும் ஒரு தம்பி அயலே நாணாது யானாமி வரசாட்சி எடுத்துக்கொள்வேன் இனிதே அம்மா என்று அந்த பாடல் முடிகிறது இந்த பாடலுடைய சந்தம் இருக்கிறது இல்லையா காணாள நிலைமைகளை கைவிட்டு போனானை காத்து பின்பு என்கிற அந்த சந்தம் ஒப்பாரி சந்தம் மண்டோதரி ராவணன் வீழ்ந்து கிடக்கிற பொழுது புலம்புகிறாள் வெள்ளருக்கன் சடைமுடியான் வெற்படுத்த திருமேனி மேலும் கீழும் எள்ளிருக்கும் இடமின்றி உயிர் இருக்கும் இடம் நாடு வாரோ கள்ளிருக்கும் மலர்கூந்தல் ஜானகியை மனச்சிறையில் கரந்த காதல் உள்ளிருக்கும் எனக் கருதி உடல் புகுந்து தடவியதோ ஒருவன் வாழி ராமனுடைய அம்பு ராவணனின் மனதின் உள்ளே புகுந்து புகுந்து பலமுறை தொலை செய்கிறது காரணம் எங்காவது ரகசியமாக சீதை மேல் கொண்ட அந்த பொருந்தா காமம் ஒளிந்திருக்கிறதோ என்று அந்த அம்பு தடவி பார்த்ததோ என மண்டோதரி புலம்புகிறாய் என்னுடைய இனிய நண்பரும் நான் மிகவும் மதிக்கிற ஒரு அறிஞருமான பாரதி கிருஷ்ணகுமார் ஒரு கம்பன் விழாவில் இதற்கு விளக்கம் சொன்னார் ஒருவன் வாழி என்றால் ஒப்பற்ற ராமனுடைய அம்பு என்றென்ன பொருள் சாதாரணமாக ஒரு அம்பாக இருந்தால் அது உயிரை எடுத்துவிடும் ஆனால் இந்த அம்பு உயிரை எடுத்ததோடு மட்டுமல்ல எண்ணத்தை எடுக்கிறது எண்ணத்தை எடுக்க வேண்டுமானால் அது இன்னும் வலிமையான அம்பாக இருக்க வேண்டும் ஆகையால் அது ஒரு வன்வாளி என்று அவர் பிரித்து காட்டினார் அது ஒரு நயம் ஆனால் இந்த ஒப்பாரி பாடலின் சந்தத்தை பரதன் தன்னிடம் ராஜ்யத்தை எடுத்துக்கொள் என்று வேண்டுகிற போது அதே அமைப்பில் கம்பர் பாட என்ன காரணம் என்கிற சிந்தனை எழுகிறது அதே சந்தம் காணாள நிலைமைகளை கைவிட்டு போனானை காத்து என்ன என்றால் நம்முடைய இந்து மரபில் நம்மிலும் வயதில் சிறியவர்களை நாம் விழுந்து வணங்குவதோ தொழுது வேண்டுவதோ மிகுந்த சோகம் தரக்கூடிய ஒன்று ஒரு அண்ணன் தம்பியை விழுந்து வணங்குவதோ ஒரு அப்பா மகனை விழுந்து வணங்குவதோ ஒரு கோபத்தின் காரணமாக ஒரு சூழல் காரணமாக விட்டதென்றால் அதைவிட ஒரு பெரிய தண்டனை அந்த வயதில் குறைந்தவருக்கு கிடையாது இது நம்முடைய மனதினுடைய ஒரு நம்பிக்கை பரதன் சத்ருகனனை விட மூத்தவன் ஆனால் அவன் தொழுது கெஞ்சி வேண்டிய போது சோகம் அபரிமிதமானதாக இருந்தது ஆகையால் அந்த ஒப்பாரி சந்தத்தில் கம்பர் அந்த பாடலை அமைக்கிறார் அந்த ஒரு பாடல்தான் சத்ருகனனுக்கு வேறு வகையான பாடல் எதுவுமே இல்லை ஆனால் இந்த நான்கு சகோதரர்களில் ராமனையும் உள்ளிட்ட நான்கு சகோதரர்களில் ஒரு பெரிய பாக்கியம் சத்ருகண்ணனுக்கு கிடைக்கிறது சாதாரணமாக அந்த பெரும் பேரு மூத்த பிள்ளைக்குத்தான் கிடைக்கும் தந்தைக்கு கொள்ளி வைக்கிற பாக்கியம் இல்லையா இன்றைக்கு அதையெல்லாம் ஒரு பெரிய பேராக யாரும் கருதுவதில்லை வெளிதேசத்தில் இருக்கிற பிள்ளைகள் விடுப்பு கிடைக்காததால் பெற்றோர் இறந்தால் வருவதற்கு மறுத்து காணொலியிலேயே அதையெல்லாம் முடித்து விடுகிறார்கள் இங்கு யாராவது தான் கொல்லி போடுகிறார்கள் என்பதையெல்லாம் இன்று நாம் பார்க்கிறோம் ஆனால் ஒரு தந்தைக்கு கொடுக்கிற ஒரு கடைசி மரியாதை என்பது அது அது ராமனும் லட்சுமணனும் காட்டுக்கு போனதாலும் பரதனை தன் மகன் அல்ல என்று தசரதர் துறந்துவிட்டு இறந்ததாலும் அந்த ஒரு பாகியம் சத்ருக்கனனுக்கு ராமாயணத்தில் கிடைக்கிறது தவிர சத்ருக்கனன் பெற்ற பாகியங்களோ அவன் பெற்ற பெருமைகளோ இடமோ ராமாயணத்தில் எதுவும் இல்லை வால்மீகி ராமாயணத்தில் கம்பனை விட கூடுதலாக சத்ருகனனுக்கு இடம் அளிக்கப்பட்டிருக்கிறது காரணம் வால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தையும் பேசுகிறது கம்பன் பட்டாபிஷேகத்தோடு நிறுத்திவிட்டான் உத்தரகாண்டத்தில் சீதை வனத்திற்கு அனுப்பப்பட்ட பிறகு சீதைக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு லவன் குச்சன் என்கிற பெயர் சூட்டி நாமகரணம் செய்கிற சடங்கை சத்ருகனன் செய்வதாக வால்மீகி பேசுகிறார் அப்படி கொஞ்சம் சத்ருகனனுக்கு அதிலே பங்களிப்பு இருக்கிறது ஒட்டக்கூத்தருடைய உத்தரகாண்டம் தமிழில் அந்த செய்யுள் நூலை அதில் ஏதாவது இருக்கிறதா என்று ஆவலோடு படித்து பார்த்தபோது நான் தெரிந்து கொண்ட செய்தி நமக்கு ஒட்டக்கூத்தர் மேல் எந்த ஒரு காழ்ப்பும் இல்லை ஆனால் கம்பனுடைய கால் துகளுக்கு கூட ஒட்டக்கூத்தருடைய உத்தர ராமாயணம் சமம் ஆகாது அது மிக சராசரியான ஒரு செய்யுள் நூல் அதிலும் சத்ருகனனுக்கு பெரிய பங்களிப்பு இல்லை மிக குறைந்த பங்களிப்பே தரப்பட்டிருக்கிற காரணத்தால் வேறு வழி இல்லாமல் இந்த மூன்று சகோதரர்களில் சத்ருகனனை நாம் முதலில் நீக்கிவிடுகிறோம் அப்படி நீக்கிவிட்டால் மிஞ்சுகிற உடன் பிறந்த சகோதரர்கள் இருவர் ஒருவர் லக்ஷ்மணன் ஒருவன் பரதன் இந்த இருவரில் யார் உயர்வு என்று பார்க்க வேண்டும் இந்த ஆறு பேரை பற்றி பேசுகிற போது குறை சொல்வதாக யாரும் நினைக்கக்கூடாது ஒரு விவாதத்திற்காக காப்பியத்திற்குள்ளிருந்து சில விஷயங்களை நாம் எடுத்து பேசுகிறோமே தவிர இந்த அத்தனை பாத்திரங்களும் மேன்மையானவர்கள்தான் லக்ஷ்மணன் பரதன் இருவரை ஒப்பிட்டு நோக்குகிற போது லக்ஷ்மணனிடம் ஒரு முக்கியமான குறை இருக்கிறது அது என்ன குறை அவனுடைய மட்டுமீறிய கோபம் எடுத்ததற்கெல்லாம் கொள்கிற ஒரு குணம் அவனிடம் இயல்பாக இருக்கிறது அதற்கு புராண ரீதியாக அவன் ஆதிசேஷனின் அவதாரம் பாம்பு சீருவது போல் சீர்கிறான் என்பது போன்ற சமாதானங்கள் சொல்லப்படுகின்றன என்றாலும் குறை குறைதான் அந்த குறை அவனுடைய கண்ணை மறைக்கிறது நியாயம் அவனுக்கு தெரிவதில்லை தசரதர் கைகையின் சொற்படி பதினான்கு ஆண்டுகள் மனத்திற்கு போ என ராமனை பணிக்கிறார் கைகை தான் ராமனிடம் இந்த உத்தரவை எழுதச் சொன்னவள் கைகை கையெழுத்திட்டவர் தசரதர் கைகை அந்த உத்தரவை சொல்கிறாள் உங்களுக்கெல்லாம் தெரிந்த பாடல் அழிசூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள நீ போய் தாழிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு பூழிவெங் காணம் நண்ணி புண்ணிய துறைகள் ஆடி ஏழிரண்டு ஆண்டில் வா என்று ஏம்பினன் அரசன் என்று கைகையை சொல்கிறாள் சுந்தரகாண்டத்தில் சீதை நினைத்து பார்க்கிறாள் மெய்த்திருப்பதம் மேவென்ற போதிலும் இத்திருத்துறந்து ஏகின்ற போதிலும் சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை ஒத்திருக்கும் முகத்தினை உண்ணுவாள் அழகாக அந்த குழந்தைகள் தாமரைப்பூவை வைத்து கம்பனை வழிபட்டார்கள் இதில் ஒரு ஆச்சரியமான சம்பவம் நீங்கள் கூர்ந்து கவனித்தால் தெரிந்திருக்கும் சரியாக அந்த போற்றி பாடல் முடிகிற பொழுது அந்த இரண்டு தட்டு தாமரைகள் சரியாக தீர்ந்துவிட்டன அதன் பிறகு ஒரு தாமரைப்பூவும் அங்கு இல்லை குழந்தைகள் தட்டும் காலியாகிவிட்டது இந்த தாமரைப்பூ வாடக்கூடும் வாடும் காலையில் மலர்ந்து மாலையில் வாடுவது தானே தாமரை ஆனால் சித்திரத்தில் எழுதப்பட்ட தாமரை வாடாது அப்படிப்பட்ட முகத்தோடு ராமன் இருந்து தந்தை சொன்னால் என்ன தாய் நீயே சொன்னாலே நான் கானகம் போவேனே என்று புறப்படுகிறான் இந்த ராமன் பரதனோடு பழகிய ராமன் லக்ஷ்மணனும் பரதனோடு வளர்ந்தவன் குருகுலத்தில் பரதனோடு சேர்ந்து படித்தவன் ராமனைப் போலவே லக்ஷ்மணனும் பரதனின் சகோதரன் ராமனுக்கு பரதனை பற்றி தெரிந்த உண்மை லக்ஷ்மணனுக்கு தெரியவில்லை கோபம் அவன் கண்ணை மறைக்கிறது ஒரு சிங்கத்திற்கு கொடுக்க வேண்டிய உணவுப் பொருளை நாய்க்கும் நரிக்கும் கொடுப்பார்களா தசரதரை வென்று நான் உனக்கு முடிசூட்டுவேன் என்றெல்லாம் லக்ஷ்மணன் கூறுவதை கம்பன் பல பாடல்களில் விவரிக்கிறான் நியாயமில்லாத கோபம் அடுத்தவர்களை சரியாக கணிக்க முடியாமல் செய்கிற அந்த கோபம் அப்போதுதான் இந்த புகழ்பெற்ற பாடல் வருகிறது ஜெகத் ஜெகத்கஸ்பார் அவர்கள் அதை லேசாக தொட்டு காட்டினார் அது தமிழ் சமுதாயத்தினுடைய ஆழம் நதியின் பிழை என்று நரும்புணல் இன்மை அற்றையே பதியின் பிழை என்று பயந்து நமைப்புறந்தாள் மதியின் பிழை மகன் பிழை விதியின் பிழை இதற்கு என்னை நீ வெகுண்டதென்றாம் சிலப்பதிகாரத்தை பற்றி சொன்னார்களே சிலப்பதிகாரத்தினுடைய மூன்று குறிக்கோள்களில் மிக முக்கியமான ஒரு குறிக்கோள் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதும் தமிழ் மரபில் ஊழ்வினை என்கிற சிந்தனை ஆழமாக வேரூன்றி இருக்கிறது அதற்கு ஒரு பெரிய பயன் இருக்கிறது யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்கிற அந்த பாடல் செம்மொழி மாநாடு காரணமாக முதல் வரி விட்டது முதல் வரி எல்லா இடங்களிலும் ஒலித்தது ஆனால் அந்த முழு பாடலும் இந்த முதல் வரியிலிருந்து தொடங்கி இறுதி முடிவை நோக்கித்தானே நகரும் அந்த இறுதி என்ன சொல்கிறது ஒரு மூங்கில் கடல் நீரில் அலைந்து அலைந்து செல்வது மாதிரி மனித வாழ்க்கை விதியின் கைகளில் அலைகிறது எனவே பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என்கிறது விதி என்கிற கோட்பாட்டை நமது ஆள் மனம் ஏற்றுக்கொள்கிற போது தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலிதரும் என்பதெல்லாம் மனித உழைப்பு சார்ந்த விஷயங்கள் ஆனால் பிறப்பு இறப்பு குறையுள்ள பிள்ளை பிறப்பது பல்வேறு வகையான இடர்பாடுகள் சிக்கி தவிப்பது எந்த மருத்துவம் பார்த்தும் தீராத நோய் சிலருக்கு நேர்வது ரமண மகர்ஷியும் ராமகிருஷ்ண பரமசரும் போன்றோரும் எல்லாம் புற்றுநோயால் அவதிப்பட்டது இதற்கெல்லாம் என்ன சமாதானம் விஞ்ஞானத்தால் காண முடியாது அறிவால் காண முடியாது ஊழ்வினை கர்மவினை என்பதை ஏற்றுக்கொள்கிற போது நம்முடைய மனம் ஆறுதல் அடைகிறது உலகம் முழுமைக்குமான ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கு தீர்க்க முடியாத துயரங்களில் தத்தளிக்கிற நேரத்தில் இந்த தமிழர்கள் வகுத்து கொடுத்த ஊழ்வினை விதி என்கிற கோட்பாடானது மிகப்பெரிய ஆறுதலை தருகிறது ராமன் அப்போது சொல்கிறான் லக்ஷ்மணனிடம் விதிதான் அனைத்தையும் தீர்மானிக்கிறது என்று ராமாயணத்தில் பல இடங்களில் விதியின் செயல்பாட்டை காண்கிறோம் இந்த வஞ்சனை மான் பொன் மான் சீதை ஆசைப்பட்டாள் யார் அந்த சீதை அயோத்தி அரசாட்சியை துச்சமென மதித்து கானகத்திற்கு கணவனோடு வர தயாராக இருந்த ஆசைகளே அற்ற சீதை ஏன் மானை பார்த்து ஆசைப்பட வேண்டும் அந்த மான் மாயமான் அறக்கர்களது வேலையாக இருக்கலாம் என்று தம்பி லக்ஷ்மணன் சொல்கிறான் தம்பிக்கு உள்ள அந்த அறிவு ஏன் அண்ணனுக்கு இல்லாமல் போயிற்று அனுபவம் கூடிய அண்ணன் ஏன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அண்ணன் மானை துரத்தி கொண்டு செல்கிறான் அது முதல் மொழி மாற்று கலைஞன் மிமிக்ரி கலைஞன் அந்த மான் தான் மாரீசன் சீதா லக்ஷ்மணா என குரல் கொடுக்கிறான் இறந்துபடுகிறான் அப்படி குரல் கொடுக்கிற போது அந்த மான் கொடுத்த குரலை விடவும் கூடுதலான ஒலியில் சீதா லக்ஷ்மணா கவலைப்பட வேண்டாம் நான் நலமாகத்தான் இருக்கிறேன் என்று ராமன் ஏன் குரல் கொடுக்கவில்லை விதி லக்ஷ்மணனை சீதை கோபிக்கிறாள் அண்ணன் இல்லாத நேரத்திற்காக காத்திருந்தாயா கேட்கலாமா ஒரு கேள்வி தாயே போன்ற அண்ணி தன் மைத்துனனை பார்த்து கேட்டுவிட்டாள் லக்ஷ்மணன் திரும்பத் திரும்ப சொல்கிறான் நம்புகிறான் உண்மை அவனுக்கு தெரியும் நிச்சயம் ராமனுக்கு எதுவும் நேராது என்று அப்படியானால் சீதையிடம் போவது போல் போக்கு காட்டிவிட்டு நிச்சயம் ராமனுக்கு எதுவும் நேராது என்று நம்பிக்கை இருக்கிறதே மறைந்து நின்று சீதையை காத்திருக்கலாமே ஏன் செய்யவில்லை விதி ராமாயணம் நகர்கிற ஒவ்வொரு காட்சியும் விதிப்படித்தான் நகர்கிறது லக்ஷ்மணனுடைய கோபம் அந்த கோபம் உண்மையை உணர மறுக்கிறது கோபமே தவறு கோபத்தால் உண்மையை சரியாக புரிந்து கொள்ளாதது ஒரு தவறு புரிந்து கொள்ளாத அந்த தவறான விஷயத்தை பிரச்சாரம் செய்வது அதனைவிட பெரிய தவறு இல்லையா அல்லையாண்டமைந்த மேனி அழகனும் அவளும் துஞ்ச லக்ஷ்மணனும் குகனும் காவல் காத்து பேசி கொண்டிருக்கிற போது குகனுடைய மனதில் பரதனை பற்றிய மோசமான பிம்பத்தை விதைத்தது யார் அப்படி விதைக்காவிட்டால் பரதனை முதலில் பார்த்தவுடன் ராமனுடன் போரிட வந்திருக்கிறாயா என்று குகன் என்ன காரணம் என்ன அப்படி எண்ணும்படியாக லக்ஷ்மணன் குகன் மனத்தை திரித்திருக்க வேண்டும் இல்லையா இல்லாவிட்டால் குகனுக்கு என்ன தெரியும் எனவே கோபம் ஒரு குணக்கேடு கோபத்தால் உண்மையை உணராமல் போவது அதனிலும் கெடுதல் உணராமல் போன உண்மையை இந்த தவறான விஷயத்தை அடுத்தவர் மனதில் விதைப்பது என்பது அதனினும் சிக்கல் பரதன் ராமனை கூட்டி வருவதற்காக பெருங்கூட்டத்தோடு கானகத்தில் செல்கிறான் மரத்தின் மேலிருந்து லக்ஷ்மணன் பார்க்கிறான் குதித்து இறங்குகிறான் அண்ணனிடமும் மண்டியிடமும் சொல்கிறான் பரதன் வருகிறான் போரிட வருகிறான் நான் ஒருவன் இருக்கிறேன் போதும் வீராவேசமாக பேசுகிறான் ஒரு அபூர்வ ராமாயணத்தில் ஒரு செய்தி வருகிறது இப்போது ராமன் சொல்கிறான் லக்ஷ்மணா நீயும் என்மேல் பிரியம் செலுத்துகிறாய் பரதனும் என்மேல் பாசமுடையவன்தான் ஆனாலும் உங்கள் பாசத்தில் வேறுபாடு இருக்கிறது சீதா அது என்ன வேறுபாடு என்று எடுத்துச் சொல் சீதை சிரித்து கொண்டே சொல்கிறாள் லக்ஷ்மணா உன் அண்ணன் கிணற்றில் குதி என்றால் ஏன் குதிக்க வேண்டும் என்று காரணத்தை கேட்டுவிட்டு நீ குதித்து விடுவாய் பரதனிடம் உன் அண்ணன் கிணற்றில் குதி என்றால் காரணம் கேட்காமலேயே அவன் குதித்து விடுவான் இதுதான் உங்கள் அன்பில் உள்ள வேறுபாடு என்று சீதை விளக்குவதாக ஒரு ராமாயணம் சொல்கிறது அந்த கோபம் ராமாயணத்தில் மிக முக்கியமான இடத்தில் பங்காற்றுகிறது சூர்பனகை வந்தாள் புகழ்பெற்ற நீதிபதி அமர்ந்திருக்கிறார் குற்றம் நிகழ்த்தப்படவில்லை சூர்பனகை சீதையை தூக்குவதற்காக சென்றால் அவ்வளவுதான் நிகழ்த்தாத குற்றத்திற்கு மிகப்பெரிய தண்டனை கொடுக்கலாமா சீதையே அதை கேட்பதாக ஒரு ராமாயணம் சொல்கிறது சீதை கேட்கிறாள் இப்படி செய்து விட்டாய் என்னை சூர்பனகை தூக்கவில்லையே வந்தால் அவ்வளவுதான் மூக்கை நீ அறுத்து விட்டாய் இது என்ன நியாயம் லக்ஷ்மணன் கேட்கிறான் பேர் நான் என்ன தண்டனை கொடுத்திருக்க முடியும் சீதை விளக்குகிறாள் லக்ஷ்மணா நீ அவள் கூந்தலை அறிந்திருக்கலாம் திரும்ப வளர்ந்து விடும் கொஞ்ச காலத்திற்கு வெஞ்சினம் இருக்கும் கூந்தல் வளர்ந்த பிறகு அது விடும் நீ மூக்கை அல்லவா விட்டாய் முதல் நோஸ்கட்ட ராமாயண காலத்தில் சூர்பனகை நடக்கிற போதெல்லாம் பார்ப்பவர்கள் சிரிப்பார்கள் ஒவ்வொரு சிரிப்புக்கும் அவரிடம் எதிர்வினை நம்மை நோக்கிய ஒரு வெஞ்சினம் வரும் நீ செய்தது தவறு சிறிய தவறுக்கு பெரிய தண்டனை கொடுத்து விட்டாய் என்று செய்தை சொல்வதாக வருகிறது கம்பராமாயணம் அந்த காட்சியை வால்மீகியில் இல்லாத ஒரு அழகான நகைச்சுவை காட்சியை சொல்கிறது மூக்கு அறுபட்ட சூப்பனகை உடனே திரும்பி செல்வதில்லை ராமனிடம் சொல்கிறாள் உன்னை பெரிய தர்மாத்மா என்கிறார்கள் தர்ம பிரபு அறத்தின் அண்ணல் என்கிறார்கள் யோசித்துப்பார் முன்பாவது எனக்கு மூக்கு இருந்தது யாராவது என்னை திருமணம் செய்து கொள்வார்கள் இப்போது எனக்கு மூக்கு போய்விட்டது மூக்கில்லாத என்னை யார்தான் திருமணம் செய்து கொள்வார்கள் இந்த மூக்கை நான் எழுந்ததற்கு காரணம் உன் தம்பிதானே எனவே இதற்கு நீ தான் நியாயம் தர வேண்டும் ஆகையால் நீ என்னை திருமணம் செய்து கொள் என்று திரும்பவும் விண்ணப்பிக்கிறாள் அதற்கு ராமன் சொல்கிறான் அதெல்லாம் ஒரு நகைச்சுவை கம்பராமாயணத்தில் கம்பர் அழகாக எழுதுகிறார் முன்னராவது நீ வற்புறுத்தி இருந்து யோசித்து நான் திருமணம் செய்து கொண்டிருப்பேனோ என்னவோ ஆனால் இப்போது என்னால் முடியவே முடியாது ஏன் தெரியுமா உன்னை திருமணம் செய்து கொண்டு அயோத்திக்கு கூட்டி சென்றால் போயும் போயும் மூக்கில்லாத பெண்தானா உனக்கு கிடைத்தாள் என்று எல்லோரும் என்னை நகைப்பார்கள் என்று ராமன் சொல்கிறான் அதற்கு சூர்பனகை சொல்கிற பதில் இருக்கிறதே அது ரொம்ப அழகு அவள் சொல்கிறாள் ஏன் இப்போது மட்டும் உன் நண்பர்கள் இடையே இல்லாத பெண்ணை திருமணம் செய்து கொண்டிருக்கிறாயே கேட்பதில்லையா என்று சொல்லி சீதையின் இடை மிக மெலிந்த இடை என்பதை கம்பரங்கே கொண்டு வருகிறார் ஆக லக்ஷ்மணன் பரதன் இருவரில் லக்ஷ்மணனுடைய கோபம் கோபத்தால் விளைந்த தவறான முடிவுகள் தவறான முடிவுகளை அவன் பிரச்சாரம் செய்வது ஒரு குற்றம் நிகழ்வதற்கு முன்னாலேயே ஒரு பெரிய தண்டனையை கொடுத்தது இது போன்ற விஷயங்களை எல்லாம் நாம் யோசிக்கிற போது இரண்டாம் நிலையில் லக்ஷ்மணனை தள்ள வேண்டியிருக்கிறது எஞ்சியுள்ளவன் பரதன் முதல் நிலைக்கு வருகிறான் முதல் நிலைக்கு வருவதற்கு அவனுக்கு என்ன தகுதி என்று பார்க்க வேண்டும் பரதனை உள்ளபடியே யாருமே புரிந்து கொள்ளவில்லை பெற்ற தாய் புரிந்து கொள்ளவில்லை கைகைக்கு தெரிய வேண்டும் இல்லையா பரதன் இந்த அரசாட்சி ஏற்பான ராமன் மேல் பரதனுக்கு எவ்வளவு பாசம் என்பதை தாய் உணரவில்லை தந்தைக்காவது இருந்திருக்க வேண்டும் தந்தை எனக்கு கொள்ளி போட உரிமை இல்லை என்கிறார் சரி தாய் பெற்ற தாய் கைகையினுடைய அந்த அன்பை பெற்ற பரதன் வளர்ப்பு தாயாக கோசலையின் அன்பையும் பெற்றிருக்கிறான் கேகை நாட்டிலிருந்து வந்து கோசலையை சந்திக்கிற பொழுது அவள் வினவுகிறாள் முன்கூட்டியே திட்டமிட்ட செயலா என்கிற கண்ணோட்டத்தில் பிறகு பரதன் கானகம் செல்லப்போகிறான் அறிந்ததும் அவள் அமைதியடைகிறாள் இதுவுமே சொல்லாமல் கொள்ளிப்போட சத்ருக்கனன் பரதன் இருவரும் செல்கிறார்கள் கொள்ளி போடுகிற நேரத்தில் வசிஷ்டர் தடுக்கிறார் நில் பரதா உன்னை இறக்கும் போது மக நல்ல என்று உன் தந்தை துறந்து விட்டார் என்று சொல்கிறார் எவ்வளவு பெரிய சோகம் சத்ருக்கனன் கொல்லி போடுகிறான் பரதன் திரும்புகிறான் பரதனுடைய சோகம் அவனுடைய கண்ணீர் கைகையிடம் அவன் கொண்ட கோபம் கோசலையிடம் அவன் அழுத அழுகை அத்தனையும் அறிந்த வசிஷ்டர் அது அவ்வளவும் நடிப்பு என்று நினைத்திருக்கிறார் இல்லாவிட்டால் பரதனிடம் சரி உன்னுடைய மகுடாபிஷேகத்தை எப்போது வைத்துக் கொள்ளலாம் என்று கேட்பாரா குல குரு வசிஷ்டர் புரிந்து கொள்ளவில்லை பெற்றவர்களும் வளர்த்தவர்களும் இரத்த பாசம் உடையவர்களும் புரிந்து கொள்ளவில்லை லக்ஷ்மணன் புரிந்து கொள்ளவில்லை குருவான குருகுலத்தில் தன்னை வளர்த்த அந்த வசிஷ்டர் புரிந்து கொள்ளவில்லை போகட்டும் குகன் யார் சம்பந்தமே இல்லாத ஒருவன் இதுவரை பரதன் பார்த்திராதவன் அந்த குகன் முதலில் பார்த்தபோது ராவனுடன் போருக்கு வந்திருக்கிறான் பரதன் என்று நினைக்கிறான் எவ்வளோ பெரிய சோகம் அதை சொன்னபோது பரதன் கண்ணீர் விட்டு அழுகிறான் என்னை முற்றிலும் அறியாத ஒரு நபர் கூட என்னை பற்றி தவறுதலாக நினைக்கும்படியாக விதி என்னை வாட்டுகிறதே என்று அழுகிறான் அப்போது ஒரு ராமாயணம் சொல்கிறது கங்கையிலிருந்து ஒரு குளிர்ந்த தன் குரல் புறப்படுகிறது கங்கா மாதாவின் குரல் அது சொல்கிறது மகனே பரதா கவலைப்படாதே கொஞ்சம் காத்திரு ராமன் உன்னை அங்கீகரித்த பின் உலகமே உன்னை கொண்டாடும் அதுதான் பரதனுக்கு கிட்டிய ஒரே ஆறுதல் போகிறான் ராமனை சென்று சந்திக்கிறான் ராமனுடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கிறான் ராமனுக்கு மகுடாபிஷேகம் செய்ய வேண்டும் என்கிற அந்த தகவலை சொல்கிறான் ராமன் சொல்கிறான் அது ஒரு ராமாயணத்தில் வருகிறது கூடவே பரதனுடன் ஜனகர் காற்றுக்கு வந்திருக்கிறார் ராமன் சொல்கிறான் இது சிக்கலான ஒரு வழக்கு கையெழுத்து போட்டவர் காலமாகிவிட்டார் கையெழுத்து போட சொல்லி வற்புறுத்திய கைகை மாதா உயிரோடு இருக்கிறார் அவர் திரும்ப வரச் சொல்கிறார் நான் கையெழுத்திற்கு மதிப்பு கொடுப்பதா அல்லது அதை தூண்டியவருடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பதா என்கிற வழக்கு இதில் தீர்ப்பு சொல்வது ஜனகருக்குத்தான் அதிகாரம் அவர்தான் தர்ம நெறிகளை அறிந்தவர் என்று ராமன் சொல்கிற பொழுது ஜனகர் சொல்கிறார் ராமன் கானகத்தில் தான் இருக்க வேண்டும் சீதையும் அங்கேயே இருக்க வேண்டியதுதான் என்று ஒரு ராமனுடைய மாமனார் தன்னுடைய பெண்ணுடைய நலனை பொருட்படுத்தாமல் இப்படி ஒரு தீர்ப்பை அன்று சொன்னார் என்றால் இன்று அத்தகைய மாமனார்கள் இருப்பார்களா என்பது கேள்வி பரதனுடைய வாழ்க்கை முழுவதும் இப்படியான ஒரு போராட்டத்தில் கழிகிறது தியாகம் ராமன் கானகத்தில் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தானோ அதே மாதிரி மரபுரி தரித்த வாழ்க்கையை அவன் நந்தி கிராமத்தில் வாழ்கிறான் பதினான்கு ஆண்டுகள் ஆயிற்று ராமன் திரும்பவில்லை என்றதும் நெருப்பில் விழ எத்தனைக்கிறான் அப்போது அனுமன் அனுப்பப்படுகிறான் அனுமன் வந்து குதிக்கிறான் காத்திரு உன் அண்ணா ராமன் வந்து என பிறகு ராமன் வருகிறான் அதெல்லாம் கம்பராமாயணத்தில் மிக அழகான ஒரு நாடக காட்சிகளாக விரிகின்றன ஒரு ராமாயணம் சொல்கிறது ஒரு அபூர்வ ராமாயணம் ராமனிடம் பரதன் கேட்கிறான் அண்ணா நான் ஒன்று கேட்கிறேன் நீ கோபித்துக் கொள்ளாமல் பதில் சொல்ல வேண்டும் கேள் தம்பி என்ன வேண்டுமானாலும் கேள் நீதான் சரியான நேரத்திற்கு வந்துவிட்டாயே அப்படி இருக்கு ஏன் அனுமனை முதலில் அனுப்பினாய் பதினான்கு ஆண்டு ஆட்சி செய்த நான் ஆட்சி சுகத்தை கண்டு அதற்கு ஆசைப்படுவேன் என்றால் என்னிடமே ஆட்சி ஒப்படைத்து விடலாம் என்பதை ஒற்றறிவதற்காக நீ அனுமனை அனுப்பினாய் என்று பரதன் கேட்கிறான் புதுராமன் ராமன் கண்கலங்க சொல்கிறான் அப்படி அல்ல பரதா தவறாக நினைக்கிறாய் சீதை உனக்கு இன்னொரு தாய் அல்லவா அவள் பதறினாள் அவளுடைய பதற்றத்தை நீக்குவதற்காக அனுமனை முதலில் அனுப்பினேன் ஆனால் ஒன்று பரதா இதை புரிந்துகொள் கொள் எதிர்காலத்தில் இந்த பரந்த பாரத தேசத்தில் ஏராளமான கோயில்கள் உருவாகும் அயோத்தியில் ராம்லல்லா கோயில் உள்பட எண்ணற்ற கோயில்கள் உருவாகும் பல கோயில்களில் ராமர் சீதை லக்ஷ்மணர் படிமங்கள் இருக்கும் அனுமன் கூட இருப்பான் ஏதாவது ஓரிரு கோவில்களில் உனக்கு இருக்கலாமே தவிர பரவலாக உனக்கு எங்கும் சிலையே இருக்காது ஏன் தெரியுமா ஏன் என்று கேட்டான் பரதன் எனக்கு பதிலாக நீ ஏன் பதினான்கு ஆண்டுகள் அயோத்தியை ஆண்டாய் தெரியுமா ஏனென்றால் நான் தான் நீ நீ தான் நான் நான் இருக்கிற இடத்தில் தனியாக நீ தேவையில்லை என்று ராமன் சொன்னதாக ஒரு ராமாயணம் கூறுகிறது அந்த அளவு பரதன் உயர்ந்தவனா என்றால் குகன் சொல்கிறான் பரதனை புரிந்து கொண்டவுடன் ஆயிரம் ராமர் நின் ஆவரோ தெரியின் அம்மா பரதனுடைய பெருமை என்பது ஆயிரம் ராமருக்கு இணையானது என்று குகன் சொல்கிறான் கோசலை சொல்கிறாள் பரதன் அக்னியில் குதிக்க வந்தபோது எண்ணில் கோடி ராமர் உனக்கு இணையாவரோ என்று கோசலை சொல்கிறாள் கோடி ராமர் கூட உனக்கு இணையாக மாட்டாரே என்று முதலில் ஆயிரம் ராமர் அதன் பிறகு பதினான்கு ஆண்டுகள் பரதன் நந்தி கிராமத்தில் தவம் செய்கிறான் பதினான்கு ஆண்டு தவத்தின் காரணமாக அவன் கோடி ராமருக்கு இணையானவனாக மாறிவிடுகிறான் அதைத்தான் கோசலை சொல்கிறாள் எனவே ராமனுக்கு இணையான ஒரு பாத்திரமாக ஒளிவீசுகிற பரதன்தான் உடன்பிறந்த தம்பியரில் முதல் நிலைக்கு வந்து சேர்கிறான் பரதனை எப்படி வைத்துக்கொள்வோம் இனி உடன்பிறவா தம்பியரை பார்க்க வேண்டும் உடன்பெறவா தம்பியருடைய வரிசை என்பது முதலில் குஹன் அதன் பிறகு சுக்ரீவன் அதன் பிறகு வீடணன் என்று ராமாயணத்தில் வருகிறது குகன் சுக்ரீவன் விபீஷணன் என்ற மூவரில் யாரை முதலில் தள்ளுவது என்று நாம் பார்க்கிற பொழுது வேறு வகையில் அதை வரிசைப்படுத்துகிறோம் சுக்ரீவன் விபீஷணன் குகன் சுக்ரீவனிடம் சில குறைகள் கண்ணுக்கு தெரியக்கூடிய குறைகள் இருந்தன முதல் குறை என்பது அந்த நட்பு ராமனுடனான நட்பு உயர்ந்த நட்புத்தான் எனினும் ஒப்பந்த நட்பு நீ என்னுடைய மனைவி என்னுடன் இணைத்து வை உன்னுடைய மனைவியை கண்டுபிடிக்க நான் உதவுகிறேன் என்பதுதானே மறைமுக ஒப்பந்தம் எனவே ஒப்பந்த நட்பு என்பது எதையும் எதிர்பாராத நட்புத்தான் உயர்வை தவிர எதிர்பார்த்த நட்பு என்பது ஒரு மாற்றுக் குறைவு இரண்டாவது சுக்ரீவன் தெய்வத்தை சோதனை செய்கிறான் ராமனை பார்த்த உடனே குகன் தெய்வம் என்று உணர்ந்து கொள்கிறான் ராமனை பார்த்த ரிஷிகள் ராமனை தெய்வம் என்று உணர்கிறார்கள் ராமனுடைய அந்த சாநித்தியமே அவனுடைய தோற்றமே அவனுடைய பொலிவே அவன் பெரிய எல்லா வகையிலும் சிறந்த ஒரு ஆளுமை என்பதை புலப்படுத்துகிறது அப்படிப்பட்ட ராமன் என்ற தெய்வத்தை ஆற்றல் இருக்கிறதா என்று சோதித்துப் பார்க்கிறான் சுக்ரீவன் ஏழு மராமரங்களை தொலைக்க முடியுமா துந்துபியின் அந்த எலும்பு கூட்டை நகர்த்த முடியுமா என்றெல்லாம் சோதனை வைக்கிறான் இந்த சோதனை லக்ஷ்மணனுக்கு அலுப்பை ஏற்படுத்துகிறது அந்த அலுப்பின் காரணமாக லக்ஷ்மணன் மனநிறைவு அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு நாள் முதல் போரில் வாலியால் நன்கு தொகைக்கப்பட வேண்டும் என்று சுக்ரீவனை ராமன் செய்கிறான் என்பதாக இராமாயணம் நடக்கிறது வாலிவதம் நிகழ்கிறது ஒப்பந்த நட்பு என்பது ஒரு குறை தெய்வத்தின் மேல் சோதனை வைத்தது என்பது இன்னொரு ஒரு குறை பிறகு மறைந்து நின்று அம்பு எய்து வதை நிகழ்கிறது அது தனியாக பல்வேறு விவாதங்களை உள்ளடக்கிய ஒரு பகுதி அந்த அம்பு வாலியின் இதயத்தை குத்தி இறக்கும் தருவாயில் இருந்த வாலி தன்னை கொன்றவன் யார் என்று இந்த அம்பை எடுத்து பார்க்கிறான் அந்த அன்பில் ராமநாமம் எழுதியிருக்கிறது என் போன்றால் பெரிதும் மதிக்கப்படுகிற இலங்கை ஜெயராஜ் அவர்கள் அதற்கு அற்புதமான ஒரு விளக்கம் தருகிறார் அந்த ராமநாமத்தை பற்றி கம்பர் எழுதுகிற பொழுது செம்மை சேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான் என்று எழுதுகிறார் தன்னை கொன்றவனுடைய நாமத்தை பார்க்கிற போது அது செம்மையான நாமம் என்றால் கொல்லப்படுபவன் நினைப்பான் நிச்சயம் இருக்க முடியாது அங்கே செம்மை செயர் என்றால் மார்பிலிருந்து பிடுங்கி எடுத்ததால் அந்த அம்பில் இரத்தத்தினுடைய சிவப்பு செம்மை இருந்தது அதைத்தான் செம்மை செயர் நாமம் என்று கம்பன் சொல்லியிருக்கிறான் என்று இலங்கை ஜெயராஜ் அழகாக விளக்குகிறார் இந்த இறக்கிற தருவாயில் வாலி ராமனிடம் ஒரு வேண்டுகோள் வைக்கிறான் என்ன வேண்டுகோள் சுக்ரீவனை பத்திரமாக காப்பாற்று அவனை ஒன்றும் செய்யாதே என்கிற வேண்டுகோள் உலகின் ஒட்டுமொத்த இலக்கியத்தில் இந்த கம்பராமாயணத்தின் இந்த காட்சிக்கு இணையான ஒரு காட்சியை பார்க்க முடியாது என்னவென்றால் கொல்லப்பட்ட ஒருவன் சாகிர தருணத்தில் தன்னை கொன்ற ஒருவனிடம் தன்னை கொல்ல தூண்டியவனை காப்பாற்றுகின்ற வேண்டுகோள் யோசித்து பாருங்கள் கொன்றவன் ராமன் இறந்து கொண்டிருப்பவன் வாலி கொல்ல தூண்டியவன் சுக்ரீவன் இறந்து கொண்டிருக்கிறவன் சுக்ரீவனை காப்பாற்று என்று கொன்றவனிடம் வேண்டுகிறான் அற்புதமான ஒரு காட்சி அந்த வேண்டுகோளில்தான் சுக்ரீவனுடைய ஒரு குறையும் சுட்டப்படுகிறது வாலி சொல்கிறான் மதுப்பழக்கத்தால் ஒருவேளை ஏதேனும் தீங்கு செய்துவிட்டாலும் பொருட்படுத்தாமல் நீ அவனை காப்பாற்று அந்த கால டாஸ்மாக் கடைகளுக்கு வாடிக்கையாளராக இருந்தவன் சுக்ரீவன் என்பது கம்பராமாயணத்தில் வருகிறது பிறகு ராமனுக்கு படையை மழைக்காலம் முடிந்ததும் அனுப்புகிறேன் என்று சொன்ன சுக்ரீவன் காலம் தாழ்த்த காரணமும் அவனுடைய மதுப்பழக்கம் நீதிபதி வேஸ் ராமசுப்பிரமணியன் அவர்கள் எழுதியிருக்கிற ஒரு நூலில் சுக்ரீவனுடைய மதுப்பழக்கத்தை பற்றி தனியாக ஒரு அத்தியாயமே எழுதியிருக்கிறார் சுக்ரீவன் ராமனிடம் புலம்புகிறான் இந்த மது பழக்கத்தால் இன்னின்னு கெடுதல்கள் எனக்கு எப்படியெல்லாம் நான் கெட்டுவிட்டேன் இனிமேல் மது அருந்த மாட்டேன் என்று ராமனிடம் சொல்வதாக இந்த பாடல்கள் கம்பராமாயணத்தில் இருக்கின்றன அவற்றையெல்லாம் எப்படி பேருந்துகளில் நாம் திருக்குறளை எழுதி வைக்கிறோமோ அது மாதிரி டாஸ்மாக் கடைகளின் வாசல்களில் உரையோடு எழுதி வைத்தால் நாடு திருந்த வாய்ப்பு இருக்கிறது ஆக இந்த மூவரில் சுக்ரீவனை முதலில் தள்ளுகிறோம் அதற்கு காரணம் மூன்று ஒன்று ஒப்பந்த நட்பு என்பது இரண்டாவது தெய்வத்தையே சோதனை செய்தது என்கிற அந்த பலவீனமான மனம் மூன்றாவது அவனுடைய மதுப்பழக்கம் இந்த மூன்றையும் விட்டுவிட்டால் சுக்ரீவனை நீக்கிவிட்டால் எஞ்சி இருப்பது இரண்டு சகோதரர்கள் உடன்பெறவாத சகோதரர்கள் குகன் ஒருவன் வீடணன் ஒருவன் குகனுடன் ஐவரானோ குன்று தன் மகனுடன் அறுவரானோ வீடனனோடு எழுபறானோம் என்று ராமன் சொல்கிறான் இந்த வீடணன் விபீஷண ஆழ்வார் என்று போற்றப்படுகிற பெருமைக்குரியவன் அவனிடம் எந்த குறையும் கிடையாது அவன் தனக்கு இலங்கை ராஜ்யம் வேண்டும் என்று ராமனை சரணாகதி அடையவும் இல்லை அறத்தின் நாயகனான ராமனுடைய பக்கம் தர்மம் இருந்ததால் அவன் ராவணனை விட்டுவிட்டு ராமனுடன் சேர்ந்தானே தவிர உள்நோக்கம் எதுவுமே இல்லை அந்த வகையில் வீடணன் மிக உயர்வானவன் அவன் அனுமனை மாபெரும் ஞானி புத்திசாலி என்று நாம் கொண்டாடுகிறோம் உண்மைதான் என்றாலும் அனுமனே சற்று தடுமாறிய நேரத்தில் விபீஷணன் அவனை விட புத்திசாலியாக திகழ்கிறான் இந்த மாயா சீதையை நிகும்பலை யாகத்திற்கு முன்பாக இந்திரஜித் வெட்டிய போது இந்த சீதையின் உடல் இந்த மாய உடல் கீழே கிடந்தபோது போது இந்திரஜித் கொக்கரித்துவிட்டு அந்த இடத்தில் இருந்து அகன்ற ஒன்றரை நாழிகை நேரம் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த மாய உடலை உண்மை என அனுமன் நம்பினான் அவன் கண்கலங்க ராமனிடம் வந்து புலம்பினான் ராமனுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை விபீஷணன் நம்பவில்லை அவன் ஒரு வண்டு உரு எடுத்து பறந்து சென்று அசோகவனத்தில் சீதையை கண்டு திரும்பி வந்து ராமபிரானிடம் சீதை பத்திரமாக இருக்கிறாள் கவலைப்படாதே என்று சொல்லி ராமனை தேற்றுகிறான் அந்த வகையில் அனுமனை விடவும் ஒரு கட்டத்தில் அதிக புத்திசாலித்தனத்தோடு விபீஷன் செயல்படுகிறான் என்பதை கம்பராமாயணம் விளக்குகிறது விபீஷன் மிக உயர்வு சுக்ரீவனை விட பல மடங்கு உயர்வு சுக்ரீவனுக்கு கொஞ்சம் மந்த புத்தியும் உண்டு விபீஷணன் ராமனுடைய அணியில் சேர்வதற்காக வந்து சரணாகதி நின்றபோது ராமன் தான் ஒருவனையும் முடிவெடுத்ததாக வரக்கூடாது என்று நினைக்கிறான் எனவே விபீஷணனை ஏற்றுக்கொள்ளாம் கொள்ளலாமா என்று அனுமனிடம் வினவுகிறான் அனுமன் கட்டாயமாக விபீஷணனுடைய அரண்மனையில் அவன் ராமபக்தன் என்பதை நான் பார்த்திருக்கிறேன் என்று சொல்கிறான் லக்ஷ்மணன் சேர்த்து கொள்ளலாம் என்கிறான் சுக்ரீவனிடம் ராமன் கேட்கிறான் விபீஷணனை சேர்த்து கொள்ளலாமா கம்பராமாயணத்தில் மிக நயமான ஒரு காட்சி சுக்ரீவன் சொல்கிறான் சொந்த அண்ணனை பகைத்து கொண்டு இன்னொருவனிடம் தஞ்சம் புகுகிற ஒருவனை எப்படி நம்புவது என்று யார் கேட்கிறார்கள் சுக்ரீவன் கேட்கிறான் அவனை அப்படி வந்தவன் தான் அந்த இடத்தில் ராமன் லக்ஷ்மணனை பார்த்து மெலிதாக ஒரு புன்முறுவல் பூத்தான் என்று கம்பர் எழுதுகிறான் சுக்ரீவனை விட பல மடங்கு விபீஷணன் உயர்ந்தவனே ஆனாலும் கூட எதையும் எதிர்பாராமல் ராமனிடம் வந்தவன் என்றாலும் கூட ஆழ்வார் என்று கொண்டாடப்படுகிற பெரிய பெருமை அவனுக்கு உண்டு என்றாலும் கூட அவனுக்கு ஒரு பரிசு தரப்பட்டு விட்டது இலங்கை அரசாட்சி என்கிற பரிசு அந்த பரிசு பெற்ற காரணத்தால் அவனை அடுத்த நிலையில் நாம் வைத்துவிட்டு குகனிடம் வருவோம் குஹன் எதையும் எதிர்பார்க்கவும் இல்லை அவனுக்கு எதுவும் தரப்படவும் இல்லை அவனுடைய பக்தி என்பது ராம பக்திக்காக உள்ள பக்தி இது எனக்கு வேண்டும் என்றவன் எதையும் வேண்டவும் இல்லை இது உனக்கு கொடுத்தால் சிறப்பாக இருக்கும் ராமன் எதையும் கொடுக்கவும் இல்லை பக்திக்காக மட்டுமே பக்தி செலுத்திய ஒரு பெருமகன் குகன் என்பது அவனுடைய மிகப்பெரிய பெருமை அதோடு அவனுடைய உயரம் ஒரு வேடுவனாக இருந்தவன் ஆன்மீக ரீதியாக மிகப்பெரிய எல்லைகளை தொட்டு ராமனை சரணடைந்து தெய்வமே கதி என வந்து ராம பக்தி ராம பக்திக்காக மட்டுமே அனுபவித்த பெருமைக்குரியவன் கம்பராமாயணம் அழகாக குகனை பற்றி பேசுகிறது ஒரு அழகிய இலக்கிய ஓவியமாக தீட்டி காட்டுகிறது திருச்செந்தூர் தல புராணம் என்கிற ஒரு புராணம் அது எழுதியவர் வென்றிமாலை கவிராயர் என்கிற ஒரு புலவர் அந்த திருச்செந்தூர் தலபுராணத்தில் மிக அழகான ஒரு கற்பனை வருகிறது விந்திமாலை கவிராயர் சொல்கிறார் ராமன் சீதை லக்ஷ்மணன் மூவரும் குகனுடைய உபசாரங்களை பெற்றுவிட்டு குகனிடம் விடைபெற்று பஞ்சபடி நோக்கி நடந்துவிட்டார்கள் ராமனை பார்த்ததிலிருந்து பக்தியால் கரைந்த குகன் ராமன் பிரிந்த பிரிவை தாங்க முடியாமல் கவலைப்படுகிறான் சாப்பாடில்லை உணவில்லை உறக்கமில்லை ராமனி எப்போது காண்பேன் என்று உண்ணாமலே இருந்த காரணத்தால் உடல் மெலிகிறான் உடல் மெலிந்த அந்த வேட்டுவ குகனை பார்த்து வானுலகத்தில் இருக்கும் ஒரு வேட்டுவ பெண் தானும் வருந்துகிறாள் அந்த வேட்டுவ பெண் வேறு யார் முருகனுடைய மனைவி வள்ளி முருகன் கேட்கிறான் என்னம்மா வள்ளி என்ன திடீரென்று ஒரே சோகம் நீங்கள் கடவுளாக இருந்து என்ன பயன் கீழே என் குலத்தில் பிறந்த ஒருவன் இவ்வளவு தூரம் வருத்தத்தில் ஆழ்ந்திருக்கிறான் அவன் வருத்தத்தை போக்க நாம் ஏதாவது செய்ய வேண்டுமா செய்ய வேண்டாமா என்று கேட்கிறாள் தெய்வானை திட்டம் தீட்டுகிறாள் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது முருகன் ராமனாகிறான் வள்ளி சீதையாக உருமாறுகிறாள் தெய்வானை லக்ஷ்மணனாக உருமாறுகிறாள் இந்த ராமர் சீதை லக்ஷ்மணன் என உருமாறிய இந்த மூவரும் மயிலில் அமர்ந்து கானகத்திற்கு வருகிறார்கள் என்று மாலிக்க விநாயகர் அப்படி எழுதுகிறார் கானகத்தில் ஒரு ஓரத்தில் மயிலை நிறுத்திவிட்டு அவர்கள் மூவரும் குகனை வந்து சந்திக்கிறார்கள் குகன் ஆனந்தத்தில் ஆழ்கிறான் சீதை சொல்கிறாள் வள்ளியாகிய சீதை குகனே ஏன் திரும்ப வந்தோம் தெரியுமா நீ சாப்பிடாமல் இருப்பாய் என்று எங்களுக்கு தெரியும் உணவு உண்ணாமல் உடல் மெலிவாய் என்று எங்களுக்கு தெரியும் அதனால்தான் வந்தோம் பதினான்கு ஆண்டுகள் கழித்து ராமபிரான் ஆட்சிக்கு வருகிற பொழுது அவருக்கு வலுவான உதவி செய்யக்கூடிய படை தளபதிகள் தேவை உன்னுடைய உடல் வலிமையோடு இருந்தால்தான் ராம சக்கரவர்த்திக்கு யாராவது விரோதிகள் இருந்தால் நீ இருக்கும் படைபலத்தோடு அவர் போரிட்டு வெல்ல முடியும் எனவே உன் உடல் நலத்தை பார்த்துக்கொள் நீ உணவு உண்டு உன் ஆரோக்கியத்தை பேணுவா என்று சத்தியம் செய்து கொடு என்று கேட்கிறாள் வள்ளிச்சீதை குகன் சத்தியம் செய்து கொடுத்ததும் அவர்கள் விடைபெற்று பெற்று சென்று விடுகிறார்கள் என்று வெந்திமாலை கவிராயர் எழுதுகிறார் ஆக குகனுடைய வருத்தம் என்பது தெய்வத்திற்கானது நாம் தெய்வத்திடம் வேண்டுகிறோம் எனக்கு இது வேண்டும் உலகில் ரீதியாக அது வேண்டும் என்றெல்லாம் வேண்டுகிறோம் உண்மையில் தெய்வத்தையே அல்லவா வேண்ட வேண்டும் அப்படி தெய்வத்தையே வேண்டி பெற்ற பெருமை குகனுக்குரியது என்பதால் சுக்ரீவனை விட வீடனை விட குகன் ஒருபடி மேலோங்கி நிற்கிறான் இப்போது இரண்டு பேர் முன்னிலையில் இருக்கிறார்கள் உடன்பிறந்த தம்பியரில் உத்தமமான பரதன் மேலே நிற்கிறான் உடன்பிறவா தம்பியரில் உயர்ந்த குகன் மேலே நிற்கிறான் இந்த இருவரில் யார் உயர்ந்தவர் என்று பார்க்க வேண்டும் அப்படி பார்த்தால் ஒருவரை நாம் நிலைநிறுத்த முடியும் முற்றிலும் உயர்ந்தவனாக குகன் துயரவசப்பட்டான் கானகத்தில் வாழ்ந்தான் ராமன் மேல் பெரும் பக்தி செலுத்தினான் எல்லாம் உண்மைதான் எனினும் பெரும் தியாகங்கள் செய்தான் என்று சொல்ல முடியாது பதினான்கு ஆண்டுகள் அவன் வாழ்ந்தான் ராமனுக்காக காத்திருந்தான் அவ்வளவுதான் கம்பராமாயணம் சொல்கிறது ஆனால் பரதன் அல்ல அவன் தன் சுகங்களை தியாகம் செய்தான் அவன் மன்னனாக இருந்து அனுபவிக்கக்கூடிய எந்த சுகமும் வேண்டாம் என்று நந்தி கிராமத்தில் ராமன் வாழ்ந்த அதே புனித வாழ்க்கையை மர தரித்து வாழ்ந்தான் ராமன் கானகத்தில் என்னென்ன உணவை உண்பானோ அதை மட்டுமே உண்டு வாழ்ந்தான் அப்படி பாத பூஜை செய்து பரதன் பதினான்கு ஆண்டுகள் தியாக வாழ்வு வாழ்ந்தான் என்பதால் குகன் அப்படிப்பட்ட பெரிய தியாகம் அதிகம் செய்யவில்லை அவன் மிக உயர்ந்தவன் என்றாலும் அவனை தியாகி என்று கொள்ள முடியாது என்பதால் குகனை விட தான் உயர்ந்தவன் என்பதால் உங்கள் கைதட்டலுக்கு ஏற்ப பரதனே அறுவரிலும் சிறந்தவன் என்று முடிவு சொல்வதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்கிறது அந்த சிக்கலையும் தானே முடிவு சரியாகும் இந்த சிக்கல் என்னவென்றால் இந்த அணி மூவர் அந்த அணி மூவர் என்பதை விட்டு விடுவோம் பொது பிரச்சனைக்கு வருவோம் தம்பியரில் உடன் பிறந்த தம்பி உயர்வா உடன் பிறவா தம்பி உயர்வா யோசித்து பாருங்கள் பரதன் பாசத்தோடு இருக்கவில்லை என்றால் நாமே கேள்வி கேட்போம் அவனுக்கு இரத்த பாசம் ஏற்காகவே வந்திருக்கிறது அவன் ராமனோடு வளர்ந்தவன் எனவே அவனது பாசம் என்பது இயற்கையானது எதிர்பார்க்கக்கூடியது அதோடு அவனே சத்திரியன் உயர்ந்த குலத்தில் பிறந்தவன் அவன் ராமன் மேல் பாசம் கொண்டு வாழ்ந்தது என்பது உயர்வானது தான் என்றாலும் குகன் அளவு உயர்வானது என்று சொல்ல முடியுமா குகன் ராமனை அண்ணனாக தேர்வு செய்தான் பரதன் ராமனை அண்ணனாக தேர்வு செய்யவில்லை அண்ணனாக அமைந்தான் உடன்பிறந்தோர் பாசமாக இருக்க வேண்டியது என்பது தர்மம் அறநெறி அது இயல்பானது அது எவ்வளவு தியாகம் பரதன் செய்திருந்தாலும் அப்படியெல்லாம் செய்யாவிட்டால் நாமே கேள்வி கேட்டிருப்போம் குகனுடைய பாசம் அப்படி அல்ல எங்கிருந்தோ வந்தவன் வேட்டுவக்குடியில் பிறந்தவன் கீழ் நிறத்திலிருந்து உயர்ந்தவன் அப்படிப்பட்டவன் தெய்வத்தின் மேல் வேட்கை கொண்டு அவ்வளவு பெரிய வாழ்க்கையை வாழ்ந்து அன்பு செய்து அவன் உயர்ந்தான் என்றால் சந்தேகமில்லாமல் பரதனை விட குகன் ஒரு மாற்று உயர்ந்தவன் என்பதால் தான் உயர்ந்தவன் என்று நாம் முடிவு செய்கிறோம் இந்த முடிவு இன்றைய சூழலில் நம்முடைய தேசத்திற்கு மிக மிக தேவையானது கீழ்நிலையில் இருக்கிற மக்களை பொருளாதார ரீதியாக உயர்த்தினால் மட்டும் போதாது பொருளாதார உயர்வு என்பது உலகியல் வாழ்விக்கு பயன்படும் உண்மையான உயர்வு என்பது ஆன்மீக உயர்வு தெய்வத்தை நோக்கிய நாட்டம் குகன் எப்படி தெய்வத்தை நோக்கி உயர்ந்தானோ அதுபோல் கீழ்நிலையில் உள்ள அத்தனை மக்களையும் ஆன்மீக நாட்டத்தோடு உயர்ந்த வேத வேதாந்தங்களை எல்லாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து பாரதி செய்தாரே கனகலிங்கத்திற்கு பூணூல் போட்டார் அது மாதிரி இந்த எல்லா குடிமக்களையும் நாராயண குரு செய்தாரே கீழ் உள்ள மக்களையெல்லாம் மேலே உயர்த்தினாரே அப்படிப்பட்ட நிலைக்கு உயர்த்த வேண்டும் என்கிற ஒரு வேட்கையை தோற்றுவிக்கிற பாத்திரமாக இந்த அறுவரில் உயர்ந்த குகன் என்கிற பாத்திரம் திகழ்கிறது என்பதையும் நாம் எண்ணி பார்த்தால் இன்று நாட்டிற்கு ஏராளமான குகங்கள் தேவை என்பது புரியும் அத்தகைய குகங்களை உருவாக்க வேண்டிய அவசியம் உள்ளது என்பதையும் புரியும் அந்த கடமையும் நாம் ஒவ்வொருவரும் நிறைவேற்ற வேண்டும் என்பதையும் நாம் புரிந்து கொள்வோம் ஒரு பேச்சாளருக்கு இன்றைய சூழலில் மிகப்பெரிய கௌரவம் என்பது காரைக்குடி கம்பன் விழாவில் பேசுவது தான் அது பேச்சாளர்கள் அனைவரும் அறிவோம் எனவே அத்தகைய பெரிய கௌரவத்தை வழங்கிய அதற்கு காரணமான அனைவருக்கும் நான் மிகவும் நேசித்து மதிக்கிற சுவாமிகளுக்கும் இவ்வளவு தூரம் காது கொடுத்து பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்